हाय फ्रेंड्स, वेलकम टू दि मॉम्स रेसिपी। இன்னைக்கு நாம மீன் குழம்பு பருத்து அரைச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். மசாலாக்கு நான் ஒரு கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு 4 ஸ்பூன் வந்து धनिया சேர்த்துக்கிறேன். और स्पून जीरकम सेत्तुक्रेन, और स्पून वंदु मिलगु सेत्तुक्रेन, काल स्पून अलवु वंदु वेंदयम सेत्तुक्रेन। वेंदयम सेक्कुम्बोधु मीन कुझंबु इन्नुम नल्ला वासनैया इरुक्कुम। इप्पो एल्लात्तैयुम नम्म किळरिक्कलाम। வறுத்துட்டு இதல 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த மிளகாய் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க கவுண்ட். நல்லா ஸ்மெல் வர வறுத்ததும் ஒரு 6 பல்லு வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். இதல ஒரு பாதி வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்துல பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி இதல சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் வந்து லைட்டா வதங்கி வந்தா போதும். கொஞ்சமா வந்து கறுவேப்பிலை சேர்த்துக்கறேன். இதல வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நாம இத அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு நான் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். एन्ना कांजी वंददों ओरु काल स्पून अलवु वंदु कडुगु आड पनिक्रें। कडुगु नल्ला पोरुंजु वरटों। पोरुंजु वंददों इदले काल स्पून अलवु वंदु सोंबु, काल स्पून अलवु वंदु वेंदयों, इदु रेंडुत्तियुमे वंदु आड पनिक्रें। இப்போ இதல கறுவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமா வந்து salt ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாதி அளவு வதங்கிச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு வந்து இதல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கறேன். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளியை கூட மசாலா கூடவே வதக்கி கூட அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை டயட்டில் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனாக பார்த்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போ நான் இதில் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கலர் தான் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் கம்மியாக கூட இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து
காரம் கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னா வீட்டு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூளை இப்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம நிறைய டைம் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் ஒரு 3 பீஸ் தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3/4 கிலோ மீன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மீன் ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குழம்புல தண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி மீன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வேகணும், அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா உடஞ்சிரும். முன்னாடியே கிளறிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து கிளற வேணாம். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மீன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, வெந்துருச்சு. மீன் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.